ஹலோ படீஸ் நான் உங்கள் அர்ஜயமான சாகரி போர் படிக்கிறேன் ஃப்ரம் ப்ரிம் பட்ஸ் கார்டன் ஸ்கூல். இன்றைய ஸ்ரீ கர்மயோகி அப்பாவோட வரிகளை கேட்கலாமா? மனித சுபவத்தின் அடிப்படையான உருவங்கள். 31 உருவம். நோக்கம் மனத்தின் ஆழத்தில் உள்ளது. சிறிதது உயர்ந்தாலும் பலன் பெரியது. நன்றி. ஹலோ படீஸ் நாங்கள் அர்ஜயமான சாகரி போர் படிக்கிறேன் ஃப்ரம் ப்ரிம் பட்ஸ் கார்டன் ஸ்கூல். இன்னைக்கு ஸ்நாக்ஸ் சாட்டர்டேல சட்டுன்னு ரெடி ஆகிற ஃப்ரெண்ட்ஸ் டோஸ் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு பேக்கெட் ஆஃப் பிரெட் எடுத்துக்கோங்க, ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்துக்கோங்க, அப்புறம் 3 முட்டை, சால்ட், அப்புறம் சின்னமன் பவுடர். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இப்போ மூணு முட்டையும் எடுத்து நல்லா கலக்குங்க. அப்புறம் கொஞ்சம் மில்க் ஊற்றுங்க. மில்க் ஊற்றுனதுக்கப்புறம் சால்ட் போட்டு சின்னமன் பவுடர் போட்டு நல்லா கலக்குங்க. அப்புறம் பிரெட் எடுத்து அந்த மிக்சரில் டிப் பண்ணி தவாலை பட்டர் போட்டு தவாலை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளோட சூப்பரான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அனைவருக்கும் வணக்கம். ப்ரிம் பட் போட்காஸ்டில் ஆசிரியர்களுக்கான பகுதியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது சிலப்பதிகார காப்பியம். நான் திருமதி ராஜகுமாரி, தமிழாசிரியை, ப்ரிம் பட்ஸ் கார்டன், டோல்கேட் பிரான்ச். இப்பொழுது பாண்டிய மன்னனுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு. கோவலன் கொண்டு வந்த காற்சிலம்பில் இருந்தது மாணிக்கப்பரல்கள். ஆனால் பாண்டிய மன்னனின் மனைவியின் காற்சிலம்பில் உள்ளது முத்துப்பரல்கள். நாம் தவறிழைத்து விட்டோம். தவறாக ஒரு தவறிழைக்காத ஒரு மனிதனை வந்துட்டு கொன்னுட்டோம். அதுக்காக தான் அவளுடைய மனைவி இங்கே வந்து இப்படி நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலை. அதே நேரத்தில் நம்ம இவ்வளோ ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அம்மாணிக்க பரல்களை கண்ட பாண்டிய மன்னன் தாழ்வுற்ற குடையனாய், சோர்வுற்ற செங்கோலனாய், பொன் தொழில் செய்யும் பொற்கொள்ளனின் பொய்யுரை கேட்டு அறநறி தவறிய நானா அரச யானே கல்வன், அறம் தவறாது குடிமக்களை காக்கும் தொன்மையாட்சி என்னால் தவறிவிட்டதே, என் வாழ்நாள் இன்றோடு முடியட்டும் அப்படின்னு சொன்ன அடுத்த மாத்திரத்தில் அவர் உயிர் அவரை விட்டு பிரிந்தது. மன்னனின் மனைவியும் உள்ளங்கலங்கி உடல் நடுங்கி கணவனை இழந்த மகளிர்க்கு எவ்விதத்திலும் ஆறுதல் கூற இயலாது என்று கூறி தன் கணவனின் திருவடி வணங்கி நிலத்தில் வீழ்ந்து இறந்தாள். அதை பார்த்தும் கண்ணகியின் கோபம் தணியவில்லை. கோபம் தணியாது மதுரை மாநகரையே நெருப்பிற்கு இரையாக்கி விடுகிறாள். பின்பு சேர நாட்டை அடைந்து குன்றின் மேல் வேங்கை மர நிழலில் நிற்கின்றாள். குன்றக்குறவர்கள் தான் உற்ற துன்பம் பற்றி அறிந்து கொள்கின்றனர். பின்பு வானுலகோர் அவள் கணவனுடன் வந்து அவளை அழைத்து சென்று விடுகின்றனர். கண்ணகியின் இந்த வரலாறு செங்குட்டுவனிடம் கூறப்படுகிறது. செங்குட்டுவன் இமயத்தில் கல்லெடுத்து கங்கையில் நீராட்டி வஞ்சி நகரில் கண்ணகிக்கு கோயில் கட்டுகிறான். இத்துடன் சிலப்பதிகார கதை முடிவடைந்தது. தன் கணவன் கல்வன் அல்ல என்ற ஒரே நோக்கத்திற்காக இதை உலகோர் அறிய செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திற்காக மதுரை மாநகரையே எரித்த கற்பின் செல்வி கண்ணகி
அவளோட கதையை நீங்கள் கேட்கும் பொழுது நம்முடைய பழமையான நாகரிகமும் பழந்தமிழர்களின் பண்பாட்டு சிறப்பும் நம்மளுக்கு தெளிவாக தெரியப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இளங்கோவடிகள் இக்காப்பியத்தின் மூலமாக ஒரு மன்னன் பிழை செய்தால் ஒரு நீதி வழுவாமல் இருக்க வேண்டிய மன்னனே நீதி வழுவி பிழை செய்தால் அந்த அறமே அவனுக்கு யமனாக அமையும். பெருமை மிக்க உண்மையான பத்தினியை அனைவரும் போற்றுவர். நாம் செய்த வினை நம்மை தொடர்ந்து வந்து நமக்கான பலனை தந்துவிடும் என்ற உண்மைகளை இக்காப்பியத்தின் வாயிலாக உலக மக்களுக்கு எடுத்துரைக்க விரும்பினார் இளங்கோவடிகள். இத்துடன் கதை நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.